தோனியின் மகள் சிவாவிற்கு கால்பந்து ஜாமான் லியோனல் மெஸ்ஸி பரிசு ஒன்றை அளித்திருப்பது மிகுந்த ஆச்சரியத்தையும் அளிச்சிருக்கு. லியோனல் மெஸ்ஸியின் தீவிர ரசிகர் மகேந்திர சிங் தோனி இருவருமே தங்கள் நாட்டை சர்வதேச அரங்கில் முன்னிலை பெற செய்து பல்வேறு சாதனைகளையும் படைக்க உறுதுணையாக இருந்திருக்காங்க. சமீபத்தில் கூட கத்தாரில் நடந்த பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரை லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த சூழலில் தனது கையொப்பமிட்ட அர்ஜென்டினா தேசிய அணியின் ஜெர்சியை தோனி மகள் ஜிவாவிற்கு மெஸ்ஸி அனுப்பி வைச்சிருக்காரு. அதில் பேரா சிவா என எழுதி மெஸ்ஸியின் கழுத்து இடம்பெற்றிருக்கு. பேரா சிவா என்ற ஸ்பானிஷ் வார்த்தைகளுக்கு சிவாவிற்கு இந்த அன்பளிப்பு என்றும் அர்த்தம். இது தொடர்பாக தோனியின் மகள் சிவாவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவும் போடப்பட்டிருக்கு. மேலும் லைக் ஃபாதர் லைக் டாட்டர் காமன் லவ் மேரி கிறிஸ்துமஸ் எனவும் ஹேஷ்டாக் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் பரிசாக கிடைத்த ஜெர்சியை அணிந்து கொண்டு மெஸ்ஸி கையெழுத்தப்பட்ட இடத்தை கையால் காண்பிக்கிறார் சிவா. இந்த பதிவு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட லைக்குகளை பெற்று பலராலும் பகிரப்பட்டு வந்திருக்கு. இதன் மூலம் தோனி மீதான மெஸ்ஸியின் ஈடுபாட்டை பார்க்க முடிவதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வந்திருக்காங்க. கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்தியாவிற்காக தோனி 2011 வெல்ல, கால்பந்து உலகக்கோப்பையை அர்ஜென்டினாவிற்கு மெஸ்ஸி 2022 வென்றிருக்காரு. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. அதே சமயம் இருவரும் ஒருவர் மற்றொரு ரசிகராக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு 2018 ஐபிஎல் கோப்பையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தோனி வென்றிருந்தார். இந்த சூழலில் ரஷ்யாவில் நடைபெறவிருந்த ஃபைஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்காக தயாராகிக் கொண்டிருந்த லியோனல் மெஸ்ஸி, கேப்டன்ஷிப்பில் தோனியின் அணுகுமுறையை பின்பற்றப் போகிறேன், இதன் மூலம் நிச்சயம் மாற்றம் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கிறேன் எனவும் தெரிவித்திருந்தது கவனிக்கத்தக்கது. சமீபத்தில் கத்தார் உலகக்கோப்பை தொடரின் பொழுது இறுதிப் போட்டியுடன் சர்வதேச கால்பந்து அரங்கில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக மெஸ்ஸி தெரிவிச்சிருக்காரு. ஆனால் கோப்பை வென்ற உற்சாகத்தில் தனது முடிவை மாற்றிக்கொண்டார். மீண்டும் அர்ஜென்டினா அணிக்காக விளையாடப் போவதாகவும் கூறியிருக்காரு. தோனியை பொறுத்தவரை சர்வதேச போட்டிகளில் இருந்து ஏற்கனவே ஓய்வு பெற்றுவிட்டாராம். வரும் 2023 தொடரின் ஐபிஎல்லில் இருந்து ஓய்வு பெறப்போகிறார். இவருக்கும் வயது 41, மெஸ்ஸிக்கு தற்பொழுது 35 வயதாகிறது. அர்ஜென்டினா தேசிய அணி மற்றும் பிரான்ஸ் கால்பந்து கிளப் பிஎஸ்ஜி அணிக்காக தொடர்ந்து விளையாட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பத்தி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.